ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொஃபஷ்னல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலமாக கமாடிட்டி ட்ரேடிங் பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில், அதுவும் நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மொழியில் எளிமையான முறையில் வந்து உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் வந்து நான் சில வீடியோக்கள் நான் பதிவு செய்கிறேன். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கமாடிட்டி ட்ரேடிங்கில் எல்லாராலும் வந்து கண்டிப்பாக வந்து பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து விழிப்புணர்வு நான் ஏற்படுத்திட்டு இருக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான பல்வேறு வீடியோக்கள் இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய சந்தேகங்களை போக்கக்கூடிய வகையில் நிறைய வீடியோக்கள் நான் பதிவு செஞ்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற குறிப்பாக பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் வந்து இந்த சேனலில் வந்து இந்த கமாடிட்டி ட்ரேடிங்கில் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 நிமிஷங்கள் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். கமாடிட்டி ட்ரேடிங்னா என்ன, அதில் வந்து நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எப்படி நம்ம ட்ரேடிங் பண்ணுறது, அதில் வரக்கூடிய ப்ராஃபிட் லாப நஷ்டங்களை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன், சரிங்களா? கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கமாடிட்டி ட்ரேடிங்கில் முக்கியமாக வந்து லேர்ன் பண்ணோம், ஒருத்தர் வந்து கமாடிட்டி ட்ரேடிங்கில் வந்து கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணோம் அப்படின்னு ஒருத்தர் வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த 10 விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயங்கள், சரிங்களா? ஸோ கமாடிட்டி ட்ரேடிங்கில் வந்து ட்ரேடிங் மெத்தட்ஸ்ன்னு சொல்லலாம் இதை. ஸோ ட்ரேடிங் மெத்தட்ஸில் பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் கமாடிட்டி ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங்னா என்ன ஃபஸ்ட்டு அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோக்கள் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ பின்வரும் வீடியோக்கள் வந்து நான் இந்த ஒரு டாப்பிக்கும் பற்றி ஒரு வீடியோ வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு, சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து அடிப்படை விஷயங்கள் நான் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பேன், அடிப்படை விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்க கூட எனக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட் டாபிக் வந்து நீங்கள் வந்து இப்போ லேர்ன் பண்ணுறீங்க, ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கமாடிட்டி ட்ரேடிங்னா என்ன அப்படின்ற அடிப்படை விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். ரெண்டாவது டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது, ஓகேங்களா? செகண்ட் அண்ட் தேர்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. டெக்னிக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல்னால் இது வரைக்கும் மார்க்கெட்டில் என்னென்ன மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றத இந்த சார்ட் மூலமாக நீங்கள் பார்த்துக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து டெக்னிக்கல்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கல் மூலமாக வந்து நீங்கள் வந்து நிறைய வகையில் வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வந்து ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ அதுக்கான மெத்தட்ஸ் நிறைய, ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது, சரிங்களா? இதை தான் வந்து டெக்னிக்கல்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கலில் ப்ரீவியஸ் டேஸில் என்ன மார்க்கெட்டில் நடந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஃபைன் பண்ணுறதுக்காக இந்த டெக்னிக்கல் சார்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல். ஃபண்டமெண்டல்ன்றது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, கமாடிட்டி ட்ரேடிங்கில் வேர்ல்டு வைடு வந்து நடக்கக்கூடிய செய்திகள், கமாடிட்டி ட்ரேடிங் சம்மந்தமான செய்திகளை வந்து நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கமாடிட்டி ட்ரேடிங்கில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த செய்திகளை நம்ம எங்கே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டிங் அப்படின்ற வெப்சைட் இருக்குது. இந்த இன்வெஸ்டிங் வெப்சைட்டில் போயிட்டு எக்கனாமிக் கேலண்டர் அப்படின்றதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கான டேட்டாஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இன்றைக்கான டேட்டாஸ், எஸ்டர்டே டேட்டாஸ், இன்றைக்கி டேட்டாஸு, நாளைக்கு டேட்டாஸு, திஸ் வீக்கு, நெக்ஸ்ட் வீக் டேட்டாஸ் எல்லாமே வந்து இது இருக்கும். ஸோ உடனுக்குடன் வரக்கூடிய நியூஸஸும் அதனுடைய ரிசல்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கூட நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இந்த மெத்தட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த ஃபண்டமெண்டலில் கூட நல்ல வந்து ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து மூணு பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அடிப்படை விஷயங்களை லேர்ன் பண்ணணும், ரெண்டாவது டெக்னிக்கலை பற்றி தெரிஞ்சுக்கணும், மூணாவது ஃபண்டமெண்டலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை வந்து ஆர்டராக நீங்கள் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே நல்லா வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் வந்து சில டெக்னிக்கல்னு சொல்லலாம், டெக்னிக் மெத்தட்ஸ்ன்னு சொல்லலாம் இதை. ஸோ டெக்னிக் மெத்தட்ஸில் ட்ரேடிங் மெத்தட்ஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ ட்ரேடிங் மெத்தட்ஸில் வந்து இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி கூட நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இண்டிகேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்செர்ட்டில் போவாங்க, இண்டிகேட்டர்ஸ்னு சொல்ல ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து தனியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட உங்கள் சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ட்ரேடிங் செய்யக்கூடிய பிளாட்ஃபார்மில் கூட சில இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இண்டிகேட்டர்ஸ் வந்து அப்படின்னா இது தான் வந்து இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸு, ஓகேங்களா? ஆசிலேட்டர்ஸ்னு சொல்லிட்டு இந்த இண்டிகேட்டர்ஸு, வால்யூம்ஸை ட்ரேடிங் செய்யக்கூடிய வால்யூம்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸு, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த இண்டிகேட்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஆர்எஸ்ஐயும் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த இண்டிகேட்டர்ஸையும் நான் வச்சுருக்கேன், சரிங்களா? இதை வந்து காமனாக இல்லை, ஜஸ்ட் உங்களுக்காக காமிக்கிறதுக்காக வந்து நான் இண்டிகேட்டர்ஸை வந்து நான் வச்சுருக்கிறேன், சரிங்களா? இந்த இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து நம்ம பின்வேறு வீடியோக்களை பார்க்கலாம்.
ஸோ இந்த குறியீடுகளை வச்சு நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இது வந்து மேலே போச்சுன்னா செல்லு, கீழே வந்துச்சுன்னா பையின்ற மாதிரி வார்த்தைலாம் நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியன்றதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு வீடியோலையும் தெளிவாக அதை பற்றி நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிய வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வரிசையில் நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ட்ரேடிங்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுன்றது என்னுடைய அபிப்பிராயம், சரிங்களா? ஓகே, அடுத்து இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம். இண்டிகேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். அது வந்து ஒரு சிக்னல் காமிக்கும். ஸோ அந்த சிக்னலை யூஸ் பண்ணி வந்து இண்டிகேட்டர்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜினா என்னமே இல்லைங்க. இப்போ வந்து நான் ஒரு ட்ரேட் பண்ணுறேன், ஒரு மெத்தடை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன், அந்த மெத்தட் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதை தான் வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் நிறைய வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜினா ஒரு வழின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம அதே வந்து இந்த சார்ட்லேயும் நம்ம போய் பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்காக நான் சொல்கிறேன், லெட்டில் வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்குன்னு வந்து இத்தனை இண்டிகேட்டர்ஸை நான் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த இத்தனை இண்டிகேட்டர்ஸும் எனக்கு சேமாக ஒரே ஒரு ஆன்சரை காமிக்குது அப்படின்னா அது அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸ்ட்ராட்டஜினா இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து ஓப்பன், ஹை, லோ அதை வச்சுலாம் ட்ரேட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து கூட வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணது தான் வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ரொம்ப கன்ஃபியூஷனெலாம் வேண்டாம். ஸ்ட்ராட்டஜியை பற்றி நான் தனியாக அதுக்கு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா? இப்போது அடுத்து கேல்குலேட்டர்ஸ். கேல்குலேட்டர்ஸ்ன்றதை வந்து கேல்குலேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. அது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த கேன் கேல்குலேட்டரு, கேமராலாம் கேல்குலேட்டரு, அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய கேல்குலேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. கேல்குலேட்டரெல்லாம் வச்சு ட்ரேட் பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கண்மூடித்தனமான ட்ரேடிங்னு நான் சொல்லுவேன். ஸோ அது ரொம்பவே ரிஸ்க் இருக்கக்கூடிய ட்ரேடிங் அது. பட் இருந்தாலும் கேல்குலேட்டர் வச்சு ஒரு சிலர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது வந்து நம்ம கொஞ்சம் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும் அதில், கேல்குலேட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது, ஓகேங்களா? ஏன்னா ட்ரேடிங் வந்து கேல்குலேட்டர்ஸை நம்பி இருக்கிறது இல்லை. மோஸ்ட்லி அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு தான் வந்து வர்த்தகமே நடக்குது, சரிங்களா? ஸோ அதனால் கேல்குலேட்டர்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10% வேணால் கேல்குலேட்டர்ஸை பயன்படுத்தலாம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து மார்க்கெட் வாட்ச் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்ஷனு. ஸோ இது இதுக்கு வந்து என்ன ஒரு வித்தியாசம், மார்க்கெட் வாட்ச் மெத்தட் அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் வாட்ச் பண்ணுறவங்க ஒரு சில இருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வந்து நல்லா பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா, காலையில் 10:00 நைட்டு வந்து 11:30 வரையும் மார்க்கெட் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல பையோ என் செல்லோ என்ட்ரியோ கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி கண்டிப்பாக ட்ரேட் பண்ண ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ அந்த மெத்தடும் வந்து சில பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன் மோஸ்ட்லி நானே வந்து அந்த மெத்தடை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். காரணம் வந்து ஏதாவது ஒரு டைமில் நம்மளுக்கு கரெக்டான ஒரு மெத்தட் வந்து கிடைச்சிடும். ஸோ அதை ஃபுல் டைமாக பண்ணுறதுனால நான் இந்த மெத்தடும் நான் அதிகமாக ஃபாலோ பண்ணுறேன், சரி, ஓகேங்களா? அடுத்து சைக்கலாஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மென்டலி மார்க்கெட்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ்டாகும் நம்ம, சரிங்களா? மார்க்கெட் தான் நாம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ்டு ஆகிடுவோம். ஸோ மார்க்கெட் தான் நாமனு ஃபிக்ஸ்டு ஆகும்போது நம்மளுக்கு வந்து மென்டலி வந்து சில விஷயங்கள் வந்து தோணும். மென்டலி நம்ம விஷயங்கள் தோணும்போது, இந்த இடத்துல பை பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து செல் டார்கெட் போகும், இந்த இடத்துல நம்ம செல் பண்ணால் நான் கண்டிப்பாக டார்கெட் போகும், ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு மென்டலாக நம்ம வந்து திங்க் பண்ணுவோம். ஸோ அந்த அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மென்டலி வந்து யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சைக்கலாஜிக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு மெத்தட்னு சொல்லலாம். இதை வந்து ஏன்னா சைக்கலாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணும்போது டென்ஷன் ஆகக்கூடாது, ஓகேங்களா? ரொம்ப கூலாக இருக்கணும், மார்க்கெட்டை வந்து கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணணும், எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி டைமில் தான் வந்து சைக்கலாஜிக்கல், அதை தான் சைக்கலாஜிக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் வைஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு இன்கம் வந்து கெயின் பண்ண முடியும். அடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும், ஹையாக ஓப்பன் அண்ட் ஹை, இதை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, சரிங்களா? மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து அதை வச்சு தான் ட்ரேடே பண்ணுறாங்க. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுன்றதை பற்றி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ பாட்டமில் இருக்கிறது சப்போர்ட்டு, ஹையில் இருக்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை வச்சு செல் என்ட்ரி கொடுப்பாங்க, பாட்டமில் இருக்கிறத வச்சு பை என்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ இதை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு தான், அதாவது இந்த பிக்னஸ் வரக்கூடிய ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், ஒரு 3-5 இயர்ஸ் செய்யக்கூடிய ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், மோஸ்ட்லி அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் வந்து ட்ரேடே பண்ணுவாங்க. ஓப்பன் அண்ட் ஹையும் ப்ளஸ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, அப்புறம் வந்து ஓப்பனிங் ப்ரைஸு, க்ளோசிங் ப்ரைஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் வந்து வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. கமாடிட்டி ட்ரேடிங்கை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வரீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுங்க. ரெண்டாவது டெக்னிக்கல்னால் என்னென்னு தெரிஞ்சுங்க. ஃபண்டமெண்டலில் என்ன தெரிஞ்சுங்க. அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, இண்டிகேட்டர்ஸில் எந்த இண்டிகேட்டர் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஸ்ட்ராட்டஜி, கேல்குலேட்டர், மார்க்கெட் வாட்ச் மெத்தட், சைக்கலாஜிக்கல், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அண்ட் ஓப்பன் அண்ட் ஹை.
ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது தான் உங்களை மார்க்கெட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும், சரிங்களா? ஓகே, இன்னும் நான் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஒரு வீடியோவாக நான் சொல்கிறேன், எப்படி நான் வந்து மார்க்கெட் வந்து ஃபைன் பண்ணி நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து முக்கியமாக பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் பதிவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.